தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களோட கூட்டமைப்பு சார்பில் உங்களுக்கு நன்றி அறிவிக்கக்கூடிய பாராட்டு விழா நடத்த இருக்கிறோம். அதற்கு நீங்கள் தேதி வழங்கிட வேண்டும் என்று இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், மின்துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடத்திலே கேட்டபோது, எதற்கு நன்றி தெரிவிக்கிறாங்க என்று நான் கேட்டேன். விசைத்தறிக்கு மின்கட்டண சலுகை வழங்கினதுக்காக நன்றி தெரிவிக்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதில் நன்றி தெரிவிக்க என்ன இருக்கு? நான் என் கடமையைத்தான் செஞ்சிருக்கிறேன், கலைஞர் வழியில செஞ்சிருக்கிறேன் என்று அவரிடம் நான் சொன்னேன். கைத்தறியாக இருந்தாலும் விசைத்தறியாக இருந்தாலும் ஆடைகளை உற்பத்தி செய்கின்ற நெசவாளத் தோழர்களுக்கு உதவி செய்கிறத நான் என்னுடைய கடமையாகத்தான் கருதுகிறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலம் முதல் நெசவாளர் தொகைக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்திலேயே நெசவாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கைத்தறி ஆடைகள் விற்காமல் தேங்கி இருந்துச்சு. அவர்களது துயர் துடைப்பதற்காக 1953 ஆண்டு ஜனவரி 4 நாள் கைத்தறி ஆதரவு நாள் என்று கொண்டாடியது திராவிட முன்னேற்ற கழகம். கைத்தறி நெசவாளர் துயர் துடைப்பதற்காக அவர்களிடம் துணியை பெற்று தோளிலே தூக்கி சென்று தெரு தெருவாக வெற்று கொடுத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். கைத்தறி துணிகளை வாங்கணும், கைத்தறி துணிகளை அனைவரும் அணியணும் என்பதை இயக்கமாகவே ஆக்கிய இயக்கம் திமுக கழகம். திருச்சி வீதியில அறிஞர் அண்ணா அவர்கள் கைத்தறி ஆடைகளை சுமந்து கொண்டு விற்று கொடுத்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை வீதியில விற்பனை செய்தார். கலைஞர் அவர்கள் மட்டும் 20,000 ரூபாய்க்கு அன்றைக்கு விற்று கொடுத்தார். ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் 1,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1950களில் 1,00,000 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்பது மூத்த தோழர்களுக்கெல்லாம் தெரியும். 10 கிராம் தங்கம் 99 ரூபாய் என்று இருந்த காலம் அது. செந்தமிழ் நாட்டு கைத்தறி நெசவு சேலைகள் வேட்டிகளை வாங்குவேன். நம் திராவிட நாட்டினர் சேமம் வேண்டி சிங்கார ஆடைகள் வாங்குவேன் என்ற உடுமலை நாராயணகவியினுடைய பாட்டை பாடி விற்று கொடுத்தார். கழகத்தவர் அனைவரும் கைத்தறி துணிகள் தான் அணியணும்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. கழகத்தின் இருவண்ண கொடி போட்ட வேட்டிகளும் சேலைகளும் அதன் பிறகு அதிகமாக தயாரானது. தஞ்சையில புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணி வழங்க கழகம் முடிவெடுத்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் கைத்தறி துணிகளை வாங்கித்தான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றைக்கு வழங்கினார். ஒரே நேரத்தில் 2 நன்மைகள் நடந்துச்சு. பாதிக்கப்பட்ட நெசவாளர்களுக்கும் துணி விற்பனையானது, பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் துணிகளை பெற்றுத் தந்தார்கள். அப்படி ஒரே நேரத்தில் 2 நன்மைகள் செஞ்ச இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வரலாற்றை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னுடன் தேதி கேட்ட போது நான் சொன்னேன், என் கடமையைத்தான் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்.
கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நெசவாளர்களுக்கு உதவி செய்யப்பட்டுள்ளது என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு சரிகை நிறுவனம் 1971 நிறுவப்பட்டது. ஈரோட்டில் தமிழ்நாடு கூட்டுறவு 17 மாலை 1973 துவக்கப்பட்டுச்சு. கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்களுக்கான சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் 1975 முதல் செயல்படுத்தப்பட்டது. நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டம் முதன் முதலாக 1997 தான் தொடங்கப்பட்டுச்சு. மாதந்தோறும் ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. 26,434 நெசவாளர்கள் இதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 20 விழுக்காடு தள்ளுபடி 1998 அறிவிக்கப்பட்டது. உழவர்களுக்கு இருப்பதை போல கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டம் 2006 கழக அரசால் கொண்டு வரப்பட்டுச்சு. நெசவாளர்கள் அட்கோ நிறுவனத்திடம் பெற்ற வீட்டுக்கடனின் தொகை அனைத்தையும் 2008 கழக அரசு தள்ளுபடி செஞ்சிச்சு. இந்த வரிசையில் இப்பொழுது அமைந்துள்ள திராவிட மாடல் அரசானது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருது. கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு தொழில்கள் நசிந்து போனன. அதற்கு நெசவு தொழிலும் விதிவிலக்கல்ல. அடுத்து நூல் விலை உயர்ந்துச்சு. இந்த ரெண்டு தாக்குதலில் நெசவாளர்கள் சிக்கியிருந்த நேரத்தில் தான் கழக அரசு ஆட்சிக்கு வந்துச்சு. அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி கொடுத்து இந்த தொழிலில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். நெசவாளர் யாரும் கோரிக்கை வைக்காமலேயே ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். துணிநீர் துறைக்காக தனியாக ஆணையரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 காலமாக செயல்படாமல் இருந்த காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்கா புத்துயிர் பெற்றுள்ளது. நெசவாளர் குறைதீர்க்கக்கூடிய மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நெசவாளர் முத்ரா திட்டத்தின் கீழ் 24,684 பயனாளிகளுக்கு 120 கோடி ரூபாய் 80 லட்சம் ரூபாய் முத்ரா கடன்கள் வங்கிகளால் வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், கரூர், விருதுநகர், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள சுமார் 10,000 கைத்தறி நெசவாளர்கள் பயனடையக்கூடிய வகையில் ₹7 கோடி மதிப்பீட்டில நெசவு கூடம், பொது வசதி மையம், சாயச்சாலைகள் திறந்து வைக்கப்பட்டது. 10 மேல் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணிபுரிந்து வந்த 406 தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. முதன்முறையாக எப்பொழுதும் இல்லாத வகையில் அடிப்படை கூலியில் 10 விழுக்காடும் அகவிழைப்படையில் 10 விழுக்காடும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. இதனால் 100,000 நெசவாளர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை பணிபுரிந்து வரக்கூடிய 1033 நிரந்தர பணியாளர்களுக்கு 15 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நெசவாளர் விருதுகள், சிறந்த ஏற்றுமதியாளர்கள் விருதுகள் மற்றும் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 12,866 கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட ₹60 கோடி செலவில தறி உபகரணங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 757 கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் பெறக்கூடிய காசு கடன் மீதான வட்டி சுமையை குறைக்கும் வகையில் ₹25 கோடி வட்டி மானியமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதன் முறையாக ₹30 கோடி மதிப்பில் உலக தரத்தில் டிசைன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்படுகிறது. சென்னைக்கு அருகே மாமல்லபுரத்தில் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் காட்சியகம், ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் ஹேண்டிகிராப்ட்ஸ் மியூசியம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டின் கைத்தறி ரகங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் மின்னாக்கம் செய்து ஆவணப்படுத்தக்கூடிய பணிகள் ₹1 கோடி செலவில் நடைபெற்று வருகிறது.
ஈரோட்டில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதினெடு மாலையில் உள்ள தொழிலாளர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. 5000 விசைத்திரைகளின் உற்பத்தி மற்றும் தரத்தினை மேம்படுத்த ரூபாய் 12 கோடி செலவில் எலக்ட்ரானிக் பேனல் போர்டு நிறுவப்பட்டு வருகிறது. வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் 50,000 கைத்தறி மற்றும் விசைத்திரை நெசவாளர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. 1,78,00,000 சேலைகளும் 1,77,00,000 வேஷ்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகம் நடைபெற்று வருகிறது. வேட்டி சேலை திட்டம் மற்றும் சீருடை வழங்கும் திட்டங்களில் உள்ள கைத்தறி நெசவாளர்களுக்கு நெசவுக்கு முந்தைய பணிகளுக்கான கூலி 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை ரூபாய் 4,40,00,000 அளவிற்கு உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழ் 42,00,000 மாணவ மாணவியர்களுக்கு சீருடை துணிகள் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவாளருக்கு வீடுகள் கட்ட மானியமாக வழங்கப்படும் தொகை ரூபாய் 4,00,000 உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளெல்லாம் வெறும் 20 மாத காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். துணிநூல் துறை சார்பில் செய்யப்பட்ட திட்டங்கள் போதாதுன்னு மின்சாரத்துறை அமைச்சரும் தன் பங்குக்கு நெசவாளருக்கு திட்டங்களை தீட்டியிருக்கிறார். எப்பொழுதும் எதிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். நான் அவர் அடிக்கடி சொல்லுவேன், டார்கெட் அமைச்சர் சொல்லுவேன். தனக்கான ஒரு டார்கெட் அவரே உருவாக்கி வச்சுட்டு அதை செஞ்சு காட்டக்கூடிய ஆற்றல் நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு உண்டு. அது கட்சிக்காக இருந்தாலும் சரி, ஆட்சிக்காக இருந்தாலும் சரி, அந்த இலக்கை அடைந்து காட்டுவார். 1,50,000 இலவச மின் இணைப்புகளை வழங்கியதன் மூலமாக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு, விவசாய தொழிலாளர்களிடையே அது கிடைச்சிருக்கு. கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஒரு கட்சி ஆண்டது. அந்த 10 ஆண்டு காலத்தில் மொத்தமே 2,20,000 வேளாண் மின் இணைப்புகள் தான் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் நாம் 20 மாச காலத்தில் 1,50,000 இணைப்புகளை வழங்கியிருக்கிறோம். இதுதான் அடிக்கடி நாங்கள் சொல்வதுண்டு, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது கலைஞருடைய முழக்கம். சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முழக்கம். அந்த வரிசையில் தான் சொல்லாமல் இத்தனை சாதனைகளை நாம் செய்து காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் தான் கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் மின்கட்டண சலுகை வழங்கப்பட்டுள்ளது. 2 மாசத்துக்கு ஒரு முறை கைத்தறி நெசவாளர்களுக்கு 100 அலகுகள் வரையிலும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 500 அலகுகள் வரையிலும் இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டத்தை 2006 தொடங்கியதே கழக அரசு தான். அதுல இப்போ மாபெரும் சலுகைய அரசு அறிவிச்சிருக்கு, விலையில்லா மின்சாரம். கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 அலகுகள் என்பது 300 அலகுகளாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 அலகுகள் என்பது 1,000 அலகுகளாகவும் 3/3/2023 முதல் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 73,642 கைத்தறி நெசவாளர்களுக்கும் 1,68,000 விசைத்தறி நெசவாளர்களும் பயனடைய போறாங்க. இதனால அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 53 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். ஆனால் இதை நாங்கள் செலவாக நினைக்கல. இந்த சலுகையை வழங்குவதன் மூலமாக நெசவாளர்கள் புத்துயிர் பெறாங்க, அதிகமான உற்பத்தி செய்வாங்க. அந்த மகிழ்ச்சியைத்தான் உங்கள் முகங்களில் நான் பார்க்கிறேன். தமிழகத்தில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் 750 யூனிட்டிலிருந்து 1,000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கியதன் காரணமாக 6 தறிகள் மட்டும் வச்சு ஓட்டக்கூடிய ஏழை இலை விசைத்தறியாளர்கள் எவ்வித கட்டணம் இல்லாம இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு அரிய நிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கு.
விசைத்தறைகளுக்கான மின்கட்டணத்தை 50 விழுக்காடு குறைத்து ஒரு யூனிட்டுக்கு 70 பைசா மட்டுமே என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு கணிசமான தொகை இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிச்சமாகும். மேலும் இந்த தொழிலை வளர்ச்சி அடைய வைப்பதற்கான பெரும் முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது. இந்தியாவில் உள்ள 24,06,000 விசைத்தறிகளில் நமது மாநிலத்தில் மட்டும் 5,63,000 விசைத்தறிகள் இருக்கு. இதுல 10,00,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் அனைவரையும் காக்கக்கூடிய கடமை அரசுக்கு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு. உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் படிச்சு பார்த்தேன். வேளாண்மை கைத்தறி போல விசைத்தறிகளுக்கு அரசின் உதவிகள் வேண்டும்னு சொல்றீங்க. அப்படி நினைப்பதால் தான் மின்கட்டண சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் நான் நினைக்கிறேன். விசைத்தறிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா உறுதியா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அரசின் அனைத்து துறைகளுக்கும் தேவையான துணிகளை விசைத்தறிகள் மூலமாக வழங்கணும்னு என்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அரசின் சார்பில் அமைக்கப்படும் குழுக்கள்ல நெசவாளர்கள் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. ஒன்றிய அரசின் கைத்தறி உற்பத்தி ரக ஒதுக்கீட்டு சட்டத்தில் திருத்தம் செய்யணும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் எல்லாம் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அவை படிப்படியாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியோடு நிறைவேற்றப்படும் என்ற அந்த உறுதியை நான் இந்த மாநாட்டில் அறிவிக்க விரும்புகிறேன். இதுவரை சொன்னதையெல்லாம் நீங்கள் வச்ச கோரிக்கைகள் எல்லாம் ஆனால் நீங்கள் வைக்காத கோரிக்கை ஒன்றையும் நான் நிறைவேற்ற போறேன். இப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜவுளித்துறைக்கு ஆணி பேராக விளங்குவது நெசவுத்துறை. ஜவுளித்துறையில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்திடக்கூடிய வகையில் மாநிலமெங்கும் பல இடங்களில் ஜவுளி பூங்காக்களை உருவாக்கிட இந்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் அடுத்ததாக ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெசவு தொழிலுக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கிடும் வகையில் தறி தொழிற்சாலைகளுக்கு தனி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவற்றுக்கான அனைத்து பொது கட்டமைப்பு வசதிகளும் அளிக்கப்படும். இதன் மூலமாக ஜவுளி பணிகள் ஒரே இடத்தில் மேற்கொள்ள இயலும். இது எனது அரசு அல்ல, நமது அரசு. ஏன் உங்கள் அரசு? இது உங்களுக்காக உழைக்கத்தான் நான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல. இது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனுடைய அடையாளம் தான் நம்முடைய இளங்கோவன் அவர்களை குறிப்பிட்டு சொன்னார, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அதன் வெற்றி சாதாரண வெற்றியாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைச்ச மகத்தான வெற்றி, மக்கள் தேடி கொடுத்திருக்கிறாங்க. 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நின்ற நம்முடைய ஏவிகே சிலங்கோனவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10,000 கீழ் நான் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இப்போ 66,000 வாக்குகள் வித்தியாசம். இது எதை காட்டுகிறது? இது மக்களுக்கு இந்த அரசு மீது இருக்கக்கூடிய மகத்தான நம்பிக்கையை எடுத்து காட்டுகிறது. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நாம் எதிர்பார்த்த வெற்றியை நாம் பெற முடியல என்பது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளும் அண்மையிலே நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலும் நாம் அடைந்த வெற்றி. ஆக மேற்கு மண்டலத்தில் நாங்கள் செல்வாக்கணவர்கள் என்று மார்த்தட்டி கொண்ட அதிமுக ஆட்சியானது கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த மண்டலத்துக்கு என்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது. தொழில் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யல, புத்தாக்க தொழில்களை உருவாக்கல. ஆனால் நம்முடைய ஆட்சி, கழக ஆட்சி, ஏராளமான தொழில்களை கொண்டு வந்திருக்கு. பெரிய தொழில்கள் மட்டும் இல்ல,
சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொழில்களின் மூலமான ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை பெற்றிருப்பதோடு பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க. இப்படி தமிழ்நாடு என்பது தொழில் வளர்ச்சியில சிறந்த, அமைதியான, அனைவருக்கும் வாழ்வு தரும் மாநிலமாக இருப்பது சிலருடைய கண்களுக்கு பொறுக்கல. நம்முடைய தலைவர் கலைஞர் கதைவசனம் எழுதினார் புதையல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நெசவு தொழிலை பாராட்டி ஒரு பாடல் வரும். அதனை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அந்த பாடலை எழுதுவதற்காக ஒரு வார காலம் காஞ்சிபுரத்துக்கு போய் நெசவாளர் வீட்டில் தங்கி அந்த தொழிலை எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த பாடலை எழுதினார்னு சொல்லுவாங்க. இது வரலாறு. என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும் சித்திரக்கை திரைச்சேலை அடி நம் தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. இந்த பாடல் தான். சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்திரை சேலை அடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. அந்த பாட்டு தொடங்கும். ஆக ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒழுங்காக வந்தா வளரும். இதில் ஒரு நூல் இருந்தால் குளரும். இதை ஓட்டும் ஏழை கூட்டுறவாலை உலகில் தொழில் வளம் உயரும். இந்த உலகில் தொழில் வளம் உயரும் என்று பட்டுக்கோட்டையார் எழுதியிருப்பார். அப்படி ஒற்றுமையாக மக்கள் அனைவரும் கூடிய வாழக்கூடிய மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. அதனை சிலர் சிதைக்க பார்க்கிறார்கள். வதந்திகள் மூலமாக பொய்களை பரப்பி இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அத்தகைய வதந்திகள் பொய்கள் அனைத்தும் எழுந்த வேகத்திலே அமுக்கப்பட்டு விடுகின்றன. உழவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, விளிம்பிரிணை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆட்சி தினதோறும் செய்து வரக்கூடிய நலத்திட்ட உதவிகளிலிருந்து மக்களை திசை திருப்ப அவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள் இது போன்ற பொய்களும் வதந்திகளும். நான் சொல்லுகிறேன், எனது பொது வாழ்க்கையில் இது போன்ற எத்தனையோ பூச்சாண்டிகளை பார்த்தவன் நான். கலைஞருடைய மகன் நான், முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நான். எனவே இந்த சலசலப்புக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் அஞ்ச மாட்டான். போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும், தொடர்ந்து செல்வேன், மக்கள் சேவை ஆற்றுவேன். இத்தகைய எனக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய இந்த பாராட்டு என்பது இத்தோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்பதற்காக அளிக்கிற பாராட்டு அல்ல. இன்னும் பணி ஆற்று, இன்னும் தொடர்ந்து ஆற்று, இன்னும் எங்களுக்கு கடமையை நிறைவேற்றித்தான் என்று சொல்வதற்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே உங்கள் பாராட்டுக்கள் மேலும் எனக்கு உரம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு விசைத்திரை சங்கங்களின் கூட்டமைப்பு மற்ற அனைத்து விசைத்திரை சங்கங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.